ஃபைனல் செஷன். அந்த டீம் எக்ஸலண்டா பண்ணி தர்றதுக்கு ஒரு பேக் போனா இருக்கக்கூடியவங்கள நான் அறிமுகம் பண்ணேன். உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ண போனா ஐபிஏ தேங்க்யூ சொல்லும். அந்த ஒரு பேசிக் டியூட்டினால ஐ இன்வைட் திரு ஓஎஸ்என் அவர்களை நான் நீங்க அழைக்கிறேன். அது நான் அழைக்கிச்சு நான் உங்களை இவங்க அறிமுகம் பண்ணாம போயிருந்தா நான் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன டியூட்டியில் மிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இவங்களை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிதான் தெரியாத நிறைய இருக்கு. ஒன்று, இந்த பில்டிங் இவங்க தான் டொனேட் பண்ணது இந்த ஸ்கூலுக்கு. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் ஒரு ஆத்மாலயா, அதில் ஒரு அவங்க ட்ரஸ்டி. ஓகே, அதெல்லாம் அது ஒரு பெரிய சிறப்பு. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க, மற்றவங்களாம் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி இப்போ பாதி தெரிஞ்சனாலும் பாதி பாதி சொல்கிறேன். நம்மளை இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை, ஏன்னா நம்ம அதை தான் பேசிகிட்ருக்கோம், இந்த ப்ரோக்ராமில் நான் எல்லாத்தையும் ஒரு ஒருத்தட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு கேட்டு வேலை வாங்கிட்டு இருந்தேன். நம்ம கேட்டதை உடனே பண்ணி கொடுத்தாங்க. நம்ம விப்ரோ வேறு பண்ணிச்சுனாங்கள, ஆக்டிவ் ரியாக்டிவ் இன்ஆக்டிவ் ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவ் கரெக்ட், அதில் ப்ரோஆக்டிவ் அவங்க. ஸோ நம்ம நினச்சோன்னா நம்ம டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம கேட்கணுங்கிறது ஒரு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நம்ம தேங்க் பண்ணணும். அது தேங்க் பண்ண போனால் மிஸ் சம்திங் ஃபெயில் சம்திங், அதனால் எல்லாம் சொன்னேன் தெரியும். நீங்கள் அந்த அந்த நன்றி தெரிவிக்கும் விதமாக சாரி ஆ மாட்டு வண்டியும் அவர்கள் தான் அதனால் இந்த கூட்டம். அப்படி இவங்க சொன்னதை நான் ஒரு லிஸ்ட் எழுதணும், எழுதி நான் சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால தான் நான் ஷார்ப்பாக ப்ரோஆக்டிவாக நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு செஞ்சு தந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இவங்களை வந்து கௌரவிக்கணும்னா நீங்கள் கௌரவிக்கிற சிறப்பாக நினைக்கிறேன். ஐ வெல்கம் வினோத் டு கிவ் அ ஸோ அந்த ஒரு பொண்ணாடை பொறுத்தும்படி நினைக்கிறேன். நம்ம நன்றி சொல்லுவோம், சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு கற்றுக்கிறேன்.